தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படைகளின் அவசர தேவைக்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை கொள்முதல் செய்ய அனுமதி. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒப்புதல். ஜனநாயகம் செழிக்க வலுவான நீதித்துறை கட்டமைப்பு அவசியம். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க பாராட்டு விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பேச்சு. புதிய தேசிய கல்விக் கொள்கை மாணவர்களை சிறந்த மனிதனாக உருவாக்கும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கருத்து. சுகாதாரத்துறையில் இந்தியாவை உலகின் முன்னணி நாடாக மாற்ற கூட்டு முயற்சி அவசியம். மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தல். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 13 ரன் வித்தியாசத்தில் வென்று தொடரை முழுமையாக கைப்பற்றியது இந்தியா.